வெல்கம் டு கலிரு, திஸ் இஸ் மி விக்னேஷ். இப்போ பார்க்க போகிறது ஒரு பேசிக்கான மாடல் தான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். மாடல் நம்பர் 1. இது வந்து ஒரு சிம்பிள் மாடல் தான், பட் என்னோடய பெர்ஸ்பெக்டிவை பேஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாட் டிசைன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதை டாப்பில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த வியூவை தான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அது வந்து ஒரு ரெக்டாங்கிள், தட் மீன்ஸ் ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்மூத்தனாக டாப் சர்ஃபேஸில் மெயின்டைன் பண்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஓவராலாக ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹாரிசோண்டலாக 60 mm, நெக்ஸ்ட்டு வந்து வேர்டிக்கலாக வந்து 40 mm. என்ன டைமென்ஷன் இருக்கோ அது அப்படியே தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆர்க், ஒரு செமி சர்க்கிள். நார்மலாக 3-point ஆர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். 3-point இருக்க சென்டர் பாயிண்ட்டை அப்படியே அந்த லைனில் மீட் ஆகிற மாதிரி, மீன்ஸ் கோயின்சைட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகிற லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றியாச்சு. அகெயின் ஒரு சென்டர் சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் சர்க்கிளோட டயா வந்து ஒரு 16 mm. யூஸ்வலாக போட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலே ஃபினிஷ் பண்ணிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும், நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீயை கம்மி பண்ணுறதுக்கு. இப்போ ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு, இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறேன். ஒரு 12 mm. இந்த மாடல் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்டாக இந்த 12 mm வந்து திக்னஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த மாடல் ட்ரா பண்ணியாச்சு. அகெயின் ஃப்ரண்ட் பிளேனை பேஸ் பண்ணி இதே மாதிரி மாடல் தான், தட் மீன்ஸ் இதே மாதிரி ப்ரொஃபைல் தான் ட்ரா பண்ண போகிறேன். என்ன டைமென்ஷன்ஸ் தான் வேரி ஆகும். இப்போ இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் அகைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை விட ஹாரிசோண்டல் வந்து 40 mm, வெர்டிக்கலாக வந்து ஒரு 20 mm. ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல, ஏன்னா எனக்கு வந்து அந்த கார்னரில் கோயின்சைட் ஆகணும். அதுக்காக அகைன் வந்து 3-point ஆர்க். 3-point ஆர்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை சென்ட்ரல் ஆர்க்கும் யூஸ் பண்ணலாம், எதுவோ அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த 3-point ஆர்க்கை யூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் சென்ட்ரல் லைனாக கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றியாச்சு. எப்படி வந்து அந்த டாப் லைனில் நான் ட்ரா பண்ணணும் அதே மாதிரியே தான் ட்ரா பண்ணுறேன், சேம் அதே டைமென்ஷன் தான், பட் வே ஆஃப் யூஸிங் தான் வந்து டிஃப்ரெண்ட்டு. இப்போ வந்து சென்ட்ரல் ஃப்ரண்ட் லைனில் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். நார்மலாக இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது ஸ்கெச் பிளைன் இல்லாமல் ஆஃப்செட், ஏன்னா சென்டர்லேருந்து எனக்கு 16 mm ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறனால அது ஃபஸ்ட் ஆஃப் 16ல் ஆஃப் 8 mm ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். மற்றபடி எல்லாமே சேம் தான், 12 mm திக்னஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அகெயின் அதே ப்ரொஃபைல், ஏன்னா ரைட் சைட்லேயும் எனக்கு அதே மாதிரி தேவைப்படுது. இதுக்கு வந்து நார்மலாக ஃபுல் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிட்டு ஒரு ஃபுல் கட்டு நடுவில் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரொஃபைல்லே முடிச்சிடலாம். இந்த ஃபுல் மாடலும் வேறு எக்ஸ்ட்ரூடட் போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ண மட்டும்தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஆஃப்செட் டைரக்ஷன் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த ப்ரொஃபைலை ஹைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் ஃபேஸில் இன்னொரு ப்ரொஃபைல், சேம் ப்ரொஃபைல் தான். டாப் லைனில் நான் என்ன வரைஞ்சனோ அதே ப்ரொஃபைல் தான் இங்கே இப்போ இந்த ஃபேஸ்லேயே நான் வரைய போகிறேன். அங்கே என்ன டைமென்ஷனோ எக்ஸாக்டாக அதே டைமென்ஷன்ஸ் தான் இங்கே வந்து அப்ளை ஆகும். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து இந்த எண்ட் பாயிண்ட் கூட நம்ம வந்து கோயின்சைட் பண்ணணும். கோயின்சைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அங்கே என்ன கொடுத்தேன் அதே தான், இந்த சென்டர் பேஸ் பண்ணி 60 mm. இப்போ வந்து அகெயின் 3-point ஆர்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த லைன் கூட கோயின்சைட் பண்ணியாச்சு, அதனால் கன்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இப்போ சென்டரில் ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் வந்து 16 mm டயா. சேம் எக்ஸ்ட்ரூடட் போஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு 12 mm ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஓவராலாக இந்த சிம்பிளான ஒரு மாடலை வந்து க்ரியேட் பண்ணி முடித்தாச்சு. இது வந்து ஒரு பேஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.